வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கலரில் சிவன் கண் கூட தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய கூட தான் மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி கூட. இதுக்கு வந்து ரெண்டு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன், ஒன்று க்ரீன் எடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்முட் ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். க்ரீனில் வந்து நான் ஏழை ஹால் அடியில் 16 எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு கலர்லேயும் இந்த மாதிரி ஸ்கேலில் ஏழை ஹால் அடியில் 16 ஒயர் எடுத்துருக்கிறேன். மொத்தம் 32 ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். முதல்ல வெட்டி வச்சுருக்கிற துண்டு ஒயர் ரெட் கலர் ஆரஞ்சு கலரை இப்படி மடித்து வச்சுக்கலாம். அதிலேருந்து 1 இன்ச் அளவு கம்மியாக ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் வேரில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சாதாரண முடிச்சு தான் போடணும். இதே மாதிரி மடித்து வச்சுக்கிடுங்க. மடித்து வச்சு க்ரீன் கலர் ஒயரை இது வச்சு நம்ம எப்பொழுதும் போல் சாதாரண முடிச்சு போடணும். சாதாரண முடிச்சு போட்டு நம்ம டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரே அளவாக வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு க்ரீன் ஒயரை இதே மாதிரி, அதுக்கடுத்து க்ரீன் ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். இதே மாதிரி எஸ் மாதிரி மடிச்சுக்கிடுங்க. மடித்து இந்த மடிப்பில் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஒயரை இதே மாதிரி பிடிச்சு வச்சு கீழ் நோக்கி திரும்பி இருக்கிற ஒயரை இந்த மடிப்பில் நம்ம சொருகி டைட் பண்ணிடணும். இதை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். ரெண்டு ஒயர் சேர்ந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இதுலேயும் ஒயரை வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். இதில் நான் ரெண்டு வந்து க்ரீன் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து ரெண்டு க்ரீன் சேர்த்துருக்கேன், அதுக்கடுத்து ரெண்டு நாம் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்கணும். இப்போ வந்து சிவன் கண் நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒயர் வந்து திரும்புகிற மாதிரி வச்சுக்கிடுங்க. எஸ் மாதிரி சுற்றி இந்த மடிப்பில் சொருகணும். சொருகிட்டு இந்த ஒயரை இதே மாதிரி கீழ் நோக்கி இழுத்து இந்த திரும்பி இருக்கிற இந்த ஒயரை இந்த இடது பக்க ஹோலில் விட்டு டைட் பண்ணணும். சிவன் கண் நாட் போடுற கூட வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஹோல்ஸும் தெரியாது, இதே மாதிரி கோடு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதை டைட் பண்ணிடலாம். இதுலேயும் நீங்கள் ஒயர் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க, கரெக்டாக இருக்கணும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். நீங்கள் ஒவ்வொரு ஒயரையும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம மேலேயும் அடிபாகத்துலேயும் ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம கூட முடிக்கும்போது கூட குறைய வராமல் கரெக்டாக வரும். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து சிவன் கண் நாட் போடணும். இப்போ வந்து ரெண்டு க்ரீனில் சிவன் கண் நாட் போடணும். இதே மாதிரி சுற்றி இந்த மடிப்பில் சொருகணும். சொருகி இந்த ஒயரை பிடிச்சு இழுத்துடணும். இழுத்து இதிலேருந்து ஃபஸ்ட்டு திரும்பி இருக்கும் இந்த ஒயரை இந்த இடது பக்கமாக மடிப்பில் நாம் சொருகி டைட் பண்ணிடணும். ஒவ்வொரு முடிச்சும் நெருக்கமாகவே போடணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது அடிபாகம் போடுறோம். அதுக்கடுத்து இன்னொரு க்ரீன் சேர்க்கலாம். நான் 16 க்ரீன் எடுத்திருக்கிறேன், 16 ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஒயரும் 7.5 அடியில் எடுத்திருக்கேன். இதே மாதிரி அதுக்கடுத்து ரெண்டு வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்கலாம்.
நான் பின்னி முடித்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏழைகால் அடி எந்த அளவுக்கு உயரம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். இன்னும் நான் இதை விட சின்ன சைஸாக லஞ்ச் பாக்ஸ் கூட பின்னியிருக்கிறேன். அதுக்கு வந்து 1.5 ரோல் ஆச்சு, இதுக்கு வந்து 3 ரோல் நான் எடுத்திருக்கிறேன். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த 3 ரோலில் எந்த அளவுக்கு மீதி இருக்குது, எந்த அளவுக்கு உயர் பத்தாமல் போச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக நான் அளவு லாஸ்ட்டாக பின்னி முடிக்கும்போது நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். உங்களுக்கு சிவன்கண் நாட் போட தெரியலை அப்படின்னா, நான் சிவன்கண் நாட் போடுறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் தரேன், அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ 2 க்ரீன் 2 ஆரஞ்சு, அதுக்கடுத்து 2 க்ரீன், இப்படி லைனாக நான் 32 ஒயரையும் நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரன்னிங் ஒயர்லேயே நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் 32 ஒயரையும் நான் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் வந்திருக்கு, லாஸ்ட்டும் ஆரஞ்சு கலர் வந்திருக்கு, இடையில இடையில 2 க்ரீன் 2 ஆரஞ்சு கலர் இப்படி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அளந்து கட் பண்ணிடலாம். அதே அளவில் தான் ஒவ்வொரு லைனும் நம்ம போடணும். கட் பண்ணி அந்த 2 ரன்னிங் ஒயர்லையும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் முடி போட்டு வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து 2வது லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாதாரண முடிச்சு போட்டோம், இப்போ இதில் வந்து நம்ம சிவன்கண் முடிச்சு போடணும். அதே மாதிரி ரன்னிங் வேற அந்த எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதே மாதிரி மடித்து அடையாளப்படுத்தி வச்சுக்கிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேறு இப்போ வந்து நம்ம சிவன்கண் நாட் போடணும், இதே மாதிரி மடித்து வச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இடது பக்கம் திரும்பி இருக்கணும், ரெட் கலர் ஒயர் வந்து திரும்பி இருக்கணும். இதே மாதிரி ரன்னிங் வேற மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு அதே மாதிரி எஸ் மாதிரி சுற்றி இந்த மடிப்பில் இதே மாதிரி விடணும். விட்டு இந்த கீழ் நோக்கி இருக்கிற இந்த ரெட் கலர் ஒயரை இந்த மடிப்பில் சொருகி டைட் பண்ணிடணும். இந்த இடது பக்கமாக இருக்கிற மடிப்பில் சொருகணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாதாரண முடிச்சு போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு அடுத்து மேலே 2வது லைன் வந்து சிவன்கண் நாட்டு தான் போடணும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். நீங்கள் வந்து சிவன்கண் நாட்டு இதே மாதிரி வரும்போது சாதாரண முடிச்சு போடணும். நான் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பின்னி காட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு லைனாக இதே மாதிரியே பின்னி நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். இப்போ 2 லைன் வந்து நான் க்ரீன் ரன்னிங் ஒயரில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து சிவன்கண் நட் இதே மாதிரி மடித்து ரன்னிங் ஒயர் மேல் நோக்கி வரணும். இது கொஞ்சம் துண்டு ஒயரில் நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள். ரன்னிங் ஒயர் மேல் நோக்கி வரணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி எஸ் மாதிரி வச்சு இந்த மடிப்பில் விட்டு இந்த க்ரீன் ஒயரை கீழ் நோக்கி இழுத்து இந்த இடது பக்கம் உள்ள மடிப்பில் சொருகிடணும். ஒவ்வொரு முடிச்சும் நெருக்கமாகவே போட்டுக்கிட்டு வாங்க, அப்போ தான் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற 3 ரோலுமே மெல்லிசா உள்ள ஒயர் தான், அதனால தான் முடிச்சு கூட சின்ன சைஸாக இருக்குது. அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். நம்ம நார்மல் நாட் கூடைக்கு இடையில இடையில ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதில் வந்து கோடு மாதிரி தான் இருக்கும், நெருக்கமாகவே இருக்கும். அதுக்கடுத்து சிவன்கண் நாட் போடணும்.
நான் க்ரீன் வந்து ஒரு ரோலும் ஆரஞ்சு கலர் வந்து ரெண்டு ரோலும் எடுத்துருக்கிறேன் இந்த கொடிக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தான், ஒன்று வந்து சிவன் கண்ணாட், ஒன்று வந்து சாதாரண முடிச்சு. இப்படியே தான் நம்ம ஒவ்வொரு லைனும் அடிப்படணும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு. இது வந்து மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி கூட பெருசாகவே இருக்கும் பாருங்க, கோடு மாதிரி கோடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முடிச்சும் போடும்போது கொஞ்சம் டைட் பண்ணியே போடுங்க. அதுக்கடுத்து சிவன் கண் முடிச்சு போடுறேன் நான். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். இப்படியே தான் மேலே அடிபாகத்தில் நான் வந்து ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு காட்டுறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி போடணும். ரெண்டு க்ரீன் ரெண்டு ஆரஞ்சு கலர் இப்படி மாறி மாறி நான் போட்டுட்டு உங்களுக்கு அடிபாகம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது 12 லைன் போட்டிருக்கேன். முதல்ல க்ரீன் கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேன், லாஸ்ட்டும் க்ரீன் கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 12 முடிச்சு போட்டிருக்கேன். 32 நாட் 12 முடிச்சு. இந்தளவு அடிபாகம் போதும். அதுக்கடுத்து ரன்னிங் வேர் வந்து நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நாம் கார்னர் எப்படி திருப்ப போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கால் அடி அளவு உள்ளே சொருகிறதுக்கு இதே மாதிரி விட்டுக்கிடுங்க. விட்டு நான் 6வது முடிச்சுலேருந்து நம்ம ரன்னிங் வேரை பின்னலாம். இப்போ 6வது முடிச்சு வந்து சிவன் கண் நாட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம சாதாரண முடிச்சு போடணும். நான் இதில் வந்து ரெண்டு கலர் எடுத்துருக்கிறேன், ரெட் அண்ட் க்ரீன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாதாரண முடிச்சு போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். இது வந்து 2வது லைனில் நம்ம பின்னும்போது சொருகிடலாம். அதுக்கடுத்து இந்த முடிச்சு வந்து சாதாரண முடிச்சிருக்கு. இதில் வந்து நம்ம சிவன் கண்ணாட் போடணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயர் வெட்டுறது, சிவன் கண்ணாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ரெண்டு லைன் வர சொல்லியிருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிடுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சிவன் கண்ணாட் போடணும். நம்ம சாதாரண முடிச்சு இருக்கும்போது அதுக்கு மேலே வந்து நம்ம சிவன் கண்ணாட் போடணும். அதுக்கடுத்து சிவன் கண் நாட்டு இருக்குது. இப்போ வந்து சாதாரண நாட் போடணும். நான் வந்து 7.5 அடியில் 16 க்ரீன் எடுத்துருக்கிறேன், 16 ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த ரெட் கலர் வந்து இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சிவன் கண் முடிச்சு.
இது வந்து இதே மாதிரி மடக்கி ஃபஸ்ட்டு வந்து ஒயர் வந்து திரும்பி இருக்கணும், ரன்னிங் ஒயர் மேலே வரணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி எஸ் மாதிரி சுற்றணும். எஸ் மாதிரி சுற்றி இந்த மடிப்பில் நம்ம சொருகிடணும். சொருகி இந்த ஒயரை இந்த மேலே இருக்க மடிப்பில் நம்ம சொருகி டைட் பண்ணிடணும். இதுதான் சிவன் கண்ணாட். ஒவ்வொரு முடிச்சும் நம்ம டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடணும். இந்த ரன்னிங் ஒயர்லேயே தான் நான் வந்து இந்த ரெட் கலர்லேயே நான் பின்ன போகிறேன். இதுலேயே நம்ம கார்னர் தருப்போம். அதுக்கடுத்து சிவன் கண்ணாட். நான் இந்த மூணு ரோலுமே மெல்லிசா உள்ள ஒயர், அதனால தான் 32 ஒயர் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கனமாக உள்ள ஒயராக இருந்தால் 28 முடிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். இது வந்து நான் 32 ஒயர் நான் எடுத்துருக்கிறேன். 16 க்ரீன், 16 ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். இதில் தான் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். இப்படியே தான் நம்ம இந்த ஓரை வர கார்னர் திருப்புற வர உங்களுக்கு நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி தான் ஒரு முடிச்சு சாதாரண முடிச்சு, ஒரு முடிச்சு சிவன் கண்ணாட். இப்போ லாஸ்ட்டாக நான் சாதாரண முடிச்சோட நான் அந்த எண்டு வர வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் வந்து கார்னர் இப்படி திருப்புறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கார்னர் திருப்புறதுக்கு ஒவ்வொரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஓரமாக. இப்போ வந்து நான் க்ரீன் ஒயர் பக்கத்தில் இருக்கிற க்ரீன் ஒயரை வச்சு நான் இதே மாதிரி அளந்துக்கிறேன். அளந்து கொஞ்சமாக சொருகிறதுக்கும் விட்டுக்கிடணும். கொஞ்சமாக சொருகிறதுக்கு விட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி உள்ளே வந்து ஒரு 5 முடிச்சு 6 முடிச்சு கிட்ட நாம் சொருகிக்கிடலாம். இப்போ நம்ம சொருகின ஒயர் வச்சு நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். உள்ளே வர இதே மாதிரி சொருகிறணும். அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சொருகின ஒயர் வச்சு நம்ம கார்னர் திருப்புறோம். நீங்கள் ஒவ்வொரு ஒயர் வந்து சொருகும்போது தான் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். இதை அப்படி மடிச்சுக்கலாம். மடித்து இந்த ரன்னிங் ஒயரை மேலே வைக்கணும். மேலே வச்சு நம்ம இதில் வந்து நம்ம சிவன் கண்ணாட் போடணும். நாம் ஃபஸ்ட்டு வந்து சாதாரண முடிச்சிருக்கும்போது அடுத்து வந்து சிவன் கண்ணாட் வரணும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஒயரை இந்த மடிப்பில் நம்ம சொருகிடணும். சொருகி டைட் பண்ணிடணும். இப்படியே தான் 4 கார்னர்லேயும் நம்ம ஒயர் சேர்க்கணும். இப்போ டைட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒயரை வந்து பிடிச்சு டைட் பண்ணணும். அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு இந்த ஒயரில் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் வந்து நம்ம க்ரீன் ஒயரை சொருகி நம்ம போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்த ஒயரில் நம்ம சாதாரண முடிச்சு போடணும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இப்போ சாதாரண முடிச்சு இப்போ பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சாதாரண முடிச்சு இப்போ ஒரு கார்னர் நம்ம திருப்பிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போ வந்து நான் சிவன் கண்ணாட் போடுறேன்.
நான் ரெண்டு ரோல் வந்து ரெட் கலரும் ஒரு ரோல் க்ரீன் கலரும் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ரெண்டு கலர் எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து நம்ம சிவன் கண்ணாட் போடுறோம். ஒவ்வொரு முடிச்சும் நீங்கள் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். அப்போ தான் கூட வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், அது பிளாக்காக மாறும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸும் நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். நாம் அந்த கூட வந்து ஒவ்வொரு லைனும் ஏணிப்படி நாட் போட்டு தான் பின்ன போகிறோம். அதுக்கடுத்து இதில் வந்து சிவன் கண்ணாட். இப்படி இதுவரை நான் ரெண்டாவது கார்னர் போட போகிறேன். இதுவரை நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுவரை பின்னியிருக்கேன். இதுலேயும் நாம் ஒரு க்ரீன் கலர் ஒயரை நம்ம சொருகிடலாம். இந்த ஒயரை விட கொஞ்சம் அதிகமாக உள்ள சொருகிறதுக்கு ஒரு 4 இன்ச் அளவு அதிகமாக விட்டு நான் சொருகிறேன். இப்போ இதுலேயும் சொருகியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிடலாம். இது வந்து நம்ம சொருகின ஒயரு. சிவன் கண்ணாட்டு இருக்கிறதுனால நான் அடுத்து வந்து சாதாரண முடிச்சு போடுறேன். இப்போ இது வந்து ரெண்டாவது கார்னர். நான் இதில் வந்து கார்னர் திருப்புறது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை பார்த்து நீங்கள் சிவன் கண்ணாட்டு வந்து கார்னர் திருப்பிக்கிடுங்க. கார்னர் திருப்பும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இப்போ ரெண்டாவது கார்னர் இது போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம சாதாரண முடிச்சு போடணும். நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன், அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் முதல்ல ஒரு சின்னதாக சிவன் கண்ணாட் கூட தெரியாதவங்க போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ரோல் கூட போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய குடைகள் போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதில் வந்து சாதாரண முடிச்சு போடணும். நான் அந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சே நான் 4 கார்னர் திருப்பி நான் கூடைய மேலே கொண்டு வரணும். இப்போ ஒரு பக்கமாக கார்னர் திருப்பியிருக்கேன். இதே மாதிரி இந்த ஒயரை வச்சு இன்னும் வலது பக்கம் உள்ள 2 கார்னரையும் நான் திருப்புகிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒயர் க்ரீன் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி நம்ம போடலாம். இப்போ நான் 4 கார்னர் திருப்பிட்டேன். அதே மாதிரி தான் நான் முதல்ல காட்டின மாதிரி தான் இன்னும் 2 பக்கமும் நான் கார்னர் திருப்பியாச்சு. இது வலது பக்கம். நாலு கார்னர்லேயும் நான் க்ரீன் ஒயரை சொருகி தான் நான் கார்னர் திருப்பியிருக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சுக்கிட்ட நம்ம வந்திருக்கோம். இது ஒவ்வொரு லைனும் நம்ம ஏணி இப்படி நாட் போட்டு தான் நம்ம பின்ன போகிறோம். நான் ஏணிப்படி நாட் வந்து நிறைய கூடைகளுக்கு போட சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுலேயும் நான் ஒரு தடவை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கிடுங்க.
சுற்றுனா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கால் அடி விட்டுருக்கோம், அதை வந்து இப்போ நாம் சொருகிடலாம். சாதாரண பிடிச்சி வரும்போது நாம் அடுத்தது சிவன் கண் நாட்டு தான் போடணும். இந்த ஹோல் வந்து கரெக்டாகவே வரணும். ஒரு சாதாரண முடிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து சாதாரண முடிச்சு போடும்போது உங்களுக்கு டிசைனும் மாறிடும். இந்த மாதிரி சாதாரண முடிச்ச மாதிரி ஹோல் வந்து வேறு மாதிரி வரும். இப்போ வந்து இந்த ஒயரை நான் உள்ளே சொருகிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம விட்ட ஒயரு இதை வந்து ஒரு அஞ்சு முடிச்சு ஆறு முடிச்சுக்கிட்ட நம்ம சொருகிடலாம். அதுக்கடுத்து இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நாம் இந்த ஃபஸ்ட்டு போட்ட முடிச்ச கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிடுங்க. இதில் தான் எனிப்பிடி முடிச்சு நம்ம போடணும். கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். மேலேயும் இதே மாதிரி மடிப்பை எடுத்து விட்டுக்கிடணும். அதுக்கடுத்து ரன்னிங் வேரை வந்து ரெட் கலர் ரன்னிங் வேரை கொஞ்சமாக மடிச்சுக்கிடலாம். மடித்து இந்த க்ரீன் கலர் நம்ம மடிப்பில் நம்ம எடுத்து விட்ட முடித்த மடிப்பில் நம்ம இதே மாதிரி சொருகி இந்த ரெட் கலர் மடிப்பில் அந்த முடிச்சிலேருந்து வர க்ரீன் ஒயரை இந்த மடிப்பில் விட்டு டைப் பண்ணிடணும். இதுதான் எனிப்படி நாட். இப்படியே தான் நம்ம ஒவ்வொரு லைனுமே போடணும். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை இடது பக்கமாக டைட் பண்ணிடுங்க. க்ரீன் ஒயரையும் மேல் நோக்கி இழுத்து டைட் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரியே வரணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே இருந்து தான் வரும். அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது லைன் போடுறோம். இப்போ நான் ஒரு லைன் முடிச்சிருக்கிறேன். நாலு கார்னர் திருப்பி ஒரு லைன் முடிச்சிருக்கிறேன். இப்போ ரெண்டாவது லைனில் அதுக்கடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து நம்ம மூணாவது லைன் வரும்போது இப்போ நம்ம போடுற முடிச்சை எடுத்து விட்டு எனிப்படி நாட் மாதிரி ரன்னிங் ஒயரை சொருகி தான் போடணும். இப்படியே தான் ஒவ்வொரு லைனும் நம்ம போட்டு மேலே வர கொண்டு வரணும். அதுக்கடுத்து அதே மாதிரி தான் சிவன் கண் நாட் ஒன்று வந்து சாதாரண முடிச்சு இப்படியே போட்டு கூடைய மேலே வர வளர்க்க வேண்டியது தான். இனிமே வந்து கார்னர் திருப்புறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயர் சொருகி நம்ம பின்றோம். இதே மாதிரியே நம்ம சிவன் கண் நாட் சாதாரண முடிச்சு போட்டு போட்டு மேலே வர கூடையை வளர்க்குறோம். நான் இலைகால் அடியில் 32 ஒயர் எடுத்திருக்கிறேன். 16 க்ரீன் எடுத்திருக்கிறேன், 16 ரெட் எடுத்திருக்கிறேன். முதல்ல ஒரு ரெட் கலர் சேர்த்துருக்கிறேன், லாஸ்ட்டும் ஒரு ரெட் கலர் சேர்த்துருக்கிறேன். பேஸ் வந்து நான் 12 போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் வரும். நம்ம கார்னர் திருப்பி அதே மாதிரி தான், ஒன்று வந்து சிவன் கண் நாட் போடணும், ஒன்று வந்து சாதாரண நாட் போடணும். இப்படியே தான் ஒவ்வொரு லைனும் நம்ம எனிப்படி நாட் போட்டே நம்ம பின்றோம். இந்த குடைக்கு வந்து நான் 3 ரோல் எடுத்திருக்கிறேன். 2 வந்து ரெட் கலர் எடுத்திருக்கிறேன், 1 வந்து க்ரீன் எடுத்திருக்கிறேன். மொத்தம் 32 ஒயர் எடுத்திருக்கேன். 16 க்ரீன் எடுத்தேன், 16 ரெட் எடுத்திருக்கிறேன். இது வந்து மெல்லிசா உள்ள ஒயர் தான் எடுத்திருக்கிறேன், அதனால் 32 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கனமான ஒயர் இருந்தால் 28 போட்டால் போதும். இது வந்து நான் 7.5 அடியில் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் வரும். இதே மாதிரி போடும்போது இந்த டிசைன் கிடைக்கும். இது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் பெரிய கூட தான். இப்போ இதில் ஒரு ஏணிப்படி நாட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஒவ்வொரு லைனும் முடிக்கும்போது அந்த முடிச்சில் உள்ள ஒயரை இதே மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி ரன்னிங் ஒயரை இதே மாதிரி மடிச்சுக்கிடலாம். மடித்து இந்த க்ரீன் கலர் மடித்ததில் நம்ம சொருகணும். சொருகிட்டு அந்த நாட்டிலேருந்து வர்ற ஒயரையே இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் மடிப்பில் நம்ம சொருகி டைட் பண்ணிடணும். இதுதான் ஏணிப்படி நாட். இப்படி போடும்போது ஒரே ரவுண்டாக கிடைக்கும் கூட வந்து. அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் வந்து உள்ளேருந்து தான் வரும். நாம் அதுக்கு அடுத்த முடிச்சிலேருந்து நம்ம பின்னணும். அதுக்கடுத்து இன்னொரு லைன் வரும்போது இந்த இப்போ போடுற முடிச்சை நம்ம எடுத்து நம்ம போடணும். அதுக்கடுத்த லைன் வரும்போது இந்த முடிச்சில் நம்ம எடுத்து விட்டு ரன்னிங் வேற சொருகணும். எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவு பின்னிக்கிடலாம். நான் மெல்லிசா ஒயராக இருக்குது, அதனால் நான் 7.5 அடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கனமான ஒயராக இருந்தால் 7.5 அடி எடுத்துக்கிடுங்க. இந்த அளவுக்கு வந்து கனமான ஒயர் வந்து 28 போதும். இது வந்து நான் 32 எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் பின்னிருக்கிறேன். மொத்தம் வந்து அடி பாகத்துலேருந்து 25 முடிச்சு நான் போட்டிருக்கேன். இந்த அளவு கூடைக்கு போதும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரன்னிங் வேற கட் பண்ணிடலாம். நான் எனிப்படி நாட் போட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்போ இந்த முடிச்சு வருது. இதை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு நான் முன்னால் சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம ரன்னிங் வேற மடித்து இந்த மடிப்பில் சொருகணும். கொஞ்சமாக தான் எடுத்து விடணும், ரொம்ப எடுத்து விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் ரன்னிங் வேற இந்த அளவு மடிச்சுக்கிடுங்க. மடித்து இந்த பச்சை அந்த நாட்டில் உள்ள மடிப்பில் இதே மாதிரி ரன்னிங் வேற சொருகி அந்த நாட்டிலேருந்து வர்ற க்ரீன் ஒயரையே நம்ம சொருகி டைட் பண்ணிடணும். இதான் லாஸ்ட் நாட்டு இந்த கூடைக்கு. இதோடு நம்ம முடிச்சிடலாம். இதை டைட் பண்ணிடணும். இப்போ ஒரு காலடி சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதையும் நாம் உள்ள சொருகிடலாம். அதுக்கடுத்து கூட எப்படி சொருகிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இதில் வந்து மூணாவது முடிச்சில் நாம் சொருகணும். இந்த மூணாவது நாட்டில் முடிச்சு எப்படி போகுதோ அப்படி சொருகணும். ஃபுல்லாக சொருகிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், மடங்கியிருக்கும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உயர் நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகிக்கலாம். அவ்வளோதான், கூட வந்து நல்ல பெரிய குடையாக தான் வந்திருக்கு. இந்த லைன் வருது, அதுலேருந்து 6 முடிச்சு தள்ளி, மேலேருந்து கீழே 6 முடிச்சு தள்ளி நான் 4 அடியில் 4 உயர் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேலில் எடுத்து ரெண்டு முடிச்சுலையும் சேர்த்து ஒரே அளவாக நம்ம வச்சுக்கிடணும். இது உள்ளே கொடுக்கறதுக்குள்ள உயர். அதுக்கப்புறம் வெளியே கொடுக்கறதுக்கும் இதே மாதிரி ஸ்கேலில் 9 அடியில் 2 உயர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று நம்ம கூடைக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி கலர், இதே மாதிரி ரெட் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று எடுத்திருக்கிறேன். இது ரெண்டு உயரில் தான் நம்ம பின்ன போகிறோம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி கைப்பிடி நிறையா குடைகளுக்கு நான் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இதில் வந்து கொஞ்சமாக நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த உயிரை சேர்த்து ஒரே அளவாக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்து இன்ட்டு மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து க்ரீன் கலர், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே. ஏன்னா இதே மாதிரியே நான் நிறையா கைப்பிடி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், அதனால் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். இதே மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி கைப்பிடி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இடது பக்கம் இருக்கிற ஒயரை வலது பக்கம் கொண்டு வந்து நடுவில் கொண்டு வந்துடணும். அப்போ ஒரு ஒயர் இந்த ரெட் கலர் ஒயரை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கிற ஒயரை இடது பக்கம் கொண்டு வரணும்.
கொண்டு வரும்போது இந்த க்ரீன் கலர் ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வலது பக்கமாக கொண்டு வரணும். இப்படியே தான் லாஸ்ட் வர நம்ம மாற்றி மாற்றி பின்னி கொண்டு வரணும். நடுவில் உள்ள ஒயரை சேர்த்து ஒரு முடி போட்டு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் நடுவில் கொண்டு வரணும். இது ரெண்டு ஒயரை வச்சே நம்ம பின்னுறோம். இதே மாதிரி நடுவில் கொடுக்குற ஒயரை இழுத்து பின்னணும். அப்போ தான் கைப்பிடி வந்து நல்லா கனமாக கிடைக்கும். நான் உள்ளே வந்து நாலு ஒயர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதை விட கனமாக வேணும்னா அஞ்சு ஒயர் கூட எடுத்துக்கிடலாம். அஞ்சு ஒயர் உள்ளே கொடுக்கும்போது பத்து ஒயர் ஆகும். இது வந்து நாலு ஒயர் கொடுத்துருக்குறேன். அதை மடிக்கும்போது எட்டு ஒயர் ஆகுது. உள்ளே வெளியே வந்து ஒன்பது அடி எடுத்துருக்குறேன். க்ரீன் ஒன்று, ரெட் கலர் ஒன்று. ஏன்னா இது கைப்பிடி நான் நீளமாக தான் போட்டிருக்கேன். மூணு ரோல் கூட இது. அதனால் நிறையா பொருள் வாங்கும்போது கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் உள்ளே வந்து நாலு உயரம் மடித்து நான் எட்டு உயரம் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணியே போடணும். இது ரெண்டு உயரில் நம்ம பின்னும்போது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். வேகமாகவும் கைப்பிடி போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மாடலில் கைப்பிடி நான் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த வகையான கைப்பிடி தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு இந்த கைப்பிடி தேவைனாலும் இதை பார்த்து போட்டுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி மாடல் வேணும் அப்படின்னாலும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிடுங்க. உயர் வந்து உள்ளே எவ்வளோனாலும் நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ கனமாக வேணுனாலும் நம்ம உள்ளே அதிகமாக உயர் கொடுத்துக்கிடலாம். வெளியே ரெண்டு உயர் மட்டும் போதும். இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி கைப்பிடி போட தெரியும். போட தெரியாதவங்களுக்காக நான் கொஞ்சமாக பின்னி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து ரெட் கலரை இடது பக்கமாக கொண்டு வரும்போது ஒரு உயரை தள்ளிடணும். இந்த கூடை பின்னுறதுக்குள்ள லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மூணு பகுதியாக போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் மூணு ரோலில் போட்டுக்கிடுங்க. கூடையே மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி நல்ல பெரிய கூடை தான். இப்படியே தான் ஒவ்வொரு உயராக நம்ம மாற்றி மாற்றி கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சம் கைப்பிடியே நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கிற உயரை நல்லா டைட் பண்ணியே போடணும். அப்போ தான் கைப்பிடி வந்து நல்ல கனமாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆறு முடிச்சு தள்ளி மேலேருந்து ஆறு முடிச்சு கீழே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல சொருகிருக்கோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு முடிச்சு தள்ளி நம்ம சொருகிடலாம். அதையும் கைப்பிடி நகராமல் கட்டியாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching.